தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அஸ்டன் ஜெயிலர் பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த அஸ்டன் ஜெயிலரோட மெட்டீரியல்ஸ் பேப்பர் அண்ட் ஃபுல் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு வந்து என்னை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை இந்த 7667448486 இந்த நம்பருக்கு எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பு, உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு 70 days பிளானோட ப்ளஸ் மெட்டீரியலோட இந்த மாதிரி படிக்கணும், எப்படி படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வரையும் ஃபுல் பிளானாக நம்மகிட்ட இருக்குது. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நாள் தான் இருக்குது, பட் இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, 2016 அஸ்டன் ஜெயிலருக்குள்ள வந்து எந்தெந்த ஏரியாவிலேருந்து, அதில் பார்த்திங்கன்னா 5 topics இருக்கு இல்லையா, எந்தெந்த ஏரியாவிலேருந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே எனக்கு ஒரு பிக் ஷாக்கிங் ரிசல்ட்ஸ் கொடுத்தது அப்படின்னு தான் சொன்னோம். சரிங்களா, நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 5 topics பிரிச்சுக்கிட்டேன். பாலிட்டி, ஹியூமன் ரைட்ஸு, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர், ஜிகே க்வெஸ்சன்ஸ், அது என்னங்கிறது ஒன்று சொல்கிறேன். இதில் பாருங்கள், பாலிட்டியிலேருந்து மொத்தம் 200 கேள்வியில் 36 கேள்விகள் வந்து பாலிட்டி க்வெஸ்சன்ஸ். பாலிட்டினாலும் எப்படி அப்படின்னா, பாலிட்டியில் இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட க்வெஸ்சனு, இந்த மாதிரி பெண்கள் உரிமை, சிறு உரிமை, தொழிலாளர் உரிமை, கைதி உரிமை, இது சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸ் ஒரு 36 questions. சரிங்களா, அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 45 questions. ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் வந்து 45 questions வந்திருக்கு. சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், அதாவது வந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள், இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 43 questions. இதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் கரண்ட் அஃபேர் க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா 58 questions வந்திருக்குங்க. சரிங்களா, நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் கரண்ட் அஃபேர் இது ஒரு மேஜர் ரோலாக இருக்க போகுது அப்படின்னு. பட் இந்தளவுக்கு இருக்குன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு யதார்த்தமாக தான் வந்து நான் சரி என்னென்னு மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்து டிக் பண்ணி வச்சு கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்தா இது ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸாக இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் கரண்ட் அஃபேரோட இம்பார்ட்டன்ஸை குறைக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஜனவரியிலேருந்து, அதாவது ஜனவரி 2022லேருந்து இந்த ஏப்ரல் வரையும் தயவு செஞ்சு படிச்சுருங்க. சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன், மற்றவங்க இருப்போம். அடுத்து ஜிகே க்வெஸ்சன், இது என்ன ஜிகே அப்படின்னா, பேப்பர் 2 GK இருக்கு இல்லைங்களா, அது ரிலேட்டடான சயின்ஸ் க்வெஸ்சன்ஸ் கூட 1-2 இதுக்குள்ளே இருக்குது. சரிங்களா, அதாவது 200 questions எப்படி இருக்குன்னு தெரியாமல் திணறிப்பாங்க போல தெரியுது. பட் ஓகே, எதாக இருந்தால் நமக்கு ஃபேவராக நடந்தால் சந்தோஷம்தான். இதுதான் வந்து இதோடைய அனாலிசிஸ். நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்க தெரிஞ்சுங்க. இதே மாதிரி இன்னொரு 3 questions இருக்குது, அதுக்கு நாம் போடுவோம். சரிங்களா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் க்வெஸ்சன் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு க்வெஸ்சனாக படித்து பார்ப்போம் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. சரிங்களா, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, சைடு பை சைடு உங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். மெட்டீரியல் வாங்கி படிக்கிற நண்பர்களும் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.